السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين وبه نستعين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين மொம்மதின் வாலிஹி வஹலி பைத்திஹி திஹிமாயின் அலஹமதுலா கண்ணியத்திற்குரியவர்களே புதிய வருடம் ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு மொஹர்ர மாதம் இந்த மாதத்தை பற்றி அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஷஹருல்லாஹில் மொஹர்ரம் மொஹர்ரத்தை அல்லாவுடைய மாதம்ங்கிற அளவுக்கு ஹதீஸ்கள் இருக்கிறார் எனவே கண்ணியத்திற்குரிய ரொம்ப முக்கியமான மாதம் அல்லா ஜல்ல ஷானஹோவாத்தால ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு மாதங்கள் இதில் நான்கு மாதங்களை கண்ணியமான மாதமாக அல்லாஹாலா அறிவிச்சிருக்கிறான் ஒன்று ரஜபு மாதம் அப்புறம் மூன்று மாதங்கள் கண்டினியூவாக வருது துல்காஜா துல்ஹஜ் அண்ட் மஹர்ரம் லாஜானு பார்த்தால கண்ணியமாக்கி இருக்கக்கூடிய இந்த மாதம் மஹர்ரம் மாதம் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மாதத்தினுடைய இந்த மாதத்தில் நாம் யோசிக்க வேண்டிய சில விஷயங்களையும் செய்ய வேண்டிய சில முக்கியமான அமல்களையும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம் எப்பொழுதும் கேட்கிறதான் சொல்ற ஞாபகப்படுத்துங்க ஞாபகப்படுத்துறது முமீன்களுக்கு ரொம்ப புரோஜனமாக அமையும் கனியத்திருக்குரியவர்களே இந்த மாதத்தில் ஆஷுரா என்ற ஒரு நாள் இருக்குது ஆஷுரா அப்படின்னு சொன்னாக்க அரபி வேல்ட் அஷரணக்கா பத்துன்னு சொல்லுவாங்க ஆஷூரானக்கா பத்தாவது இப்போ டென் டென்த்துங்கிறமா இல்லையா அது மாதிரி பத்து பத்தாவது ஆஷூரானாக்கா பத்தாவது அது எல்லா பத்தாவதையும் குறிக்கும் பட் இருந்தாலும் ஆஷூராங்கிறது மொஹர்ரம் பத்தை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அமைஞ்சிருச்சு ஆஷுரா என்பது மொஹர்ரம் பத்தாவது நாள் இந்த நாளில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அப்படின்னுட்டு வரலாறுகள் சொல்லப்படுது இந்த ஆஷிராவுடைய நாளில் ரொம்ப முக்கியமாக நடந்தது என்ன அப்படின்னு மூசா அலி சலாத்து சலாம் அவர்களையும் அவர்களுடைய மக்களையும் அல்லாஜெல்ல ஷானகோ அத்தால் பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி அவர்களுக்கு உதவி செய்த அதன் அந்த நாள் ஃப்ரான்கிட்ட ஃப்ரானிடத்தில் ஃப்ராவுனுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஃப்ராவுனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியினால் ஃப்ராவுனுடைய அந்த கொடுமையினால் அந்த அநியாயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அல்லா ஜல்ல தாலா மூசா அஹலாத்துஸ்லாம் அவர்களை ஃப்ராவுனுடைய வீட்டுக்கே என்ன செய்கிறான் மகனாக அனுப்புகிறான் ஃப்ரவுன் எப்படில்லாம பிளானிங் போட்டான் ஏன்னா ஃப்ரவுன் முசா அலாத்து சலாம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஃப்ராவுனுக்கு சில குறி சொல்லக்கூடியவர்கள் சில குறி சொல்லுவாங்க இல்லையா இவங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் அந்த ஆண் பிள்ளை பிறந்தால் உனது அரசாட்சிக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னுட்டு இந்த குறி சொல்லக்கூடியவர்கள் ஃப்ராவுனுட்ட சொன்ன உடனே ஃப்ராவுன் என்ன செஞ்சால் அந்த காலத்தில் பிறக்கக்கூடிய எல்லா சிசுக்களையும் எல்லா சின்ன குழந்தைகளையும் கொல்ல ஆரம்பித்தான் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட ஜல்லு ஷானஹுவா தாலா அவனுடைய அவனுடைய முடிவு ஜல்லு ஷானஹுவா தாலா என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா மூசா அலி சலாத்து சலாம் அவர்களை வெளியிலே பிறக்க வச்சு ஃப்ராவுனுடைய கோட்டைக்குள்ளே ஃப்ராவுனுடைய மகனாகவே என்ன செய்கிறான் அல்லா ஜி ஷானகுவாத்தால் அனுப்புகிறான் அனுப்பி எது பெரிய வரலாறு அனுப்பி அவர்கள் பெரிதாக வளர்கிறார்கள் மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் ஃப்ராவுன் செய்யக்கூடிய அநியாயங்களை அவர்களால் என்ன செய்ய முடியல ஜீரணிக்க முடியலை ஃப்ராவ் என்ன செய்க்கா தனக்கு கீழே இருக்கிற ஆழ்கிட்டையெல்லாம் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறான் இப்போ இந்த சமயத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி மூசா அலையிஸ் சலாத்து அவர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம் ஃப்ராவனுடைய ஆட்சி எல்லை விட்டும் நம்ம வெளியாகி வேறு எங்கேயாவது ஒரு தீபத்தில் போய் வேறு எங்கேயாவது ஒரு ஐலண்டில் போய் நம்ம பொழைச்சிக்கிருவோம் அப்படின்ட்டு அவங்க மூசா அலையிஸ்வலாத்து சலாம் அவர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போகும் பொழுது அங்கே என்ன செய்தோம்ச்சுன்னாக்கா அவங்க பிளானிங் போட்டது ஒன்று இரவு நேரங்களில் போகிறதுனால வழி தவறி வேற ஒரு இடத்துல வந்து நின்றுட்டாங்க அந்த இடத்துல தண்ணீர் இருக்குது அங்கே எரிசி தினாக்கா தண்ணீர் இடம் மறிச்சிருக்குது கடல் இடையில மறிச்சிருச்சு அப்போ என்ன செய்யறதுன்னே திகச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்களெல்லாம் இந்த நாட்டை விட்டு எல்லாரும் வெளியில் போகிறாங்கன்னு தெரிஞ்ச ஃப்ரான் பின்னால் அவனுடைய படைகளோட இவர்களை எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறான் இங்க கடல் மறைச்சுக்கு நிக்குது மூசாவை மூசா கூட வந்தவங்க அவங்க மூசாவை அவங்க சத்தம் போடுறாங்க நாங்க அங்க இருந்தாவது பொழைச்சிருப்போம் உங்களை நம்பி வந்ததுக்கு இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே பின்னால ஃபிராவின் வர்றான் நம்மளை எல்லாத்தையும் அழிச்சிருவான் அப்படின்னு தான் மூசா அலை சலாத்துலாம் அவர்களுக்கு அல்லா ஜல்ல ஷானகோத்தால மூசா நபிக்கும் வேற எந்த ஒரு சமுதாயத்திற்கும் இப்படி ஒரு அற்புதத்தை கண்முன் காட்டல அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க அவங்க கண் முன்னால ஒரு பெரிய அற்புதம் நிகழது அல்லாஜில் அவர்கிட்ட சொல்றான் உங்களுடைய கைத்தடியை கொண்டு என்ன செய்யுங்க அந்த இடத்துல அந்த கடலை அந்த நதியை அடிங்க அப்படிங்கிறான் அடிச்சதோட அப்படி ரெண்டா பிளக்குது கடல் அந்த தண்ணீர் வழிவிடுகிறது வழிகளை ஏற்படுத்துகிறது மூசாலை அலை சலாத்து சலாம் அவர்களும் அவருடைய அவங்களை நம்பி வந்தாங்களே பின்னால வந்தாங்களே அவர்களும் அந்த அந்த பாதை வழியாக கடந்து அவங்க இன்னொரு ஐலனுக்கு போய் இணைச்சுறாங்க ஏறுறாங்க ரெண்டு பக்கமும் தண்ணீர் எவ்வளவு பெரிய அற்புதம் நபி மட்டும் பார்க்கவில்லை நபி சொல்லா நபி மூசா அலி சொல்லாத்து சலாம் அவர்களோடு கூட சென்ற அந்த மக்களும் இனி செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த அற்புதத்தை பார்க்குறாங்க போய் சினாயங்கிற ஐலாண்ட்ல போய் என்ன சேர்ந்துட்டாங்க அப்புறம் வழி அவன் உள்ள இறங்கினதோட என்ன செஞ்சிருச்சு கடல் மூடிருச்சு மூழ்கடிக்கப்பட்டு விட்டான் அவர்களுக்கு பெரிய நிம்மதி நம்மை அழிக்க வந்த மூழ்கடிக்கப்பட்டு அவன் போயிட்டான் முடிஞ்சிருச்சு மூசா அலி சலாத்துலாம் அவர்களும் அவரோட கூட வந்தவர்களுக்கும் அல்லா ஜல்ல ஷாஹோ இப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை காட்டி இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த நாள் இந்த ஆஷுரா எனவே அல்லாவிற்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி மூசா அலை சலாத்துடைய ஃபாலோவர்ஸ் பனீஸ்லாரிகள் காலம் தொட்டு காலம் தொட்டு நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது அவருடைய வாழ்க்கையில கிடைச்ச பெரிய அற்புதம் அல்லவா அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னு நோன்பு வச்சுக்கிட்டே வந்தாங்க பெருமானா சல்லா அலி சொல்லம் அவருடைய காலங்கள்லையும் சரி மூசா அலை சலாத்துடைய ஃபாலோவர்ஸ் அப்பமும் இருந்தார்கள் அவர்கள் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரதான் பெருமானா சல்லல்லா அலுவலம் அவர்கள் அவர்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நோன்பு வச்சு சஹாபாக்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னு நோன்பு வைக்க சொன்னாங்க கண்ணிய திருக்குறிகளை மூசா அலை சலாத்துடைய ஃபாலோவர்ஸ் அவர்கள் மூசா அலை சலாத்து அவர்களை ஃபாலோ பண்ணுவதற்கு எந்த அளவுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்களோ அதை விடவும் அதிக தகுதி பெற்றவர்கள் நாம் என்று பெருமாநா அவர்கள் சொல்லி தானும் நோன்பு நோற்று பெருமாநா சலாஹாசலமர்கள் சஹாபாக்களை நோன்பு நோக்க சொன்னார்கள் அப்போ இது நன்றிக்கான நோன்பு நன்றிக்கான நோன்பு ஆஷூரா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம அடுத்த வாரம் கூட பேசியிருக்கலாம் ஏன்னா அடுத்த வாரம் நோன்பு வைக்கணுமா இல்லையா அதனால் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாலே நம்ம சொல்லிடுறோம் ஆஷுரா வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் நோன்பு வைக்கிறது ஆனால் ஆஷுரா பத்தாம் நாள் மட்டும் வைப்பது சிறந்ததல்ல எனவே கூட ஒரு நாளை சேர்த்து வைக்கணும் ஒன்பது பத்து இல்லாட்டி பத்து பதினொன்று ரெண்டு நாள் நோன்பு வைக்கிறது சிறந்தது எனவே வரக்கூடிய வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி ஏதாவது ஆனால் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறது ஆஷூராவுடைய தினம் கன்னியத்துருக்குரியவர்களே இன்ஷா அல்லா நாமளும் நோன்பு நோர்ப்போம் நமக்கு பிரியமானவர்களையும் நோன்பு நோக்க நாம் தூண்டுவோம் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது கன்னியத்துருக்குரியவர்களே அதாவது ஐஷார் அலி அனுகா அவங்க அறிவிக்கிறாங்க இது புகாரில் இந்த ஹதீஸ் வருது கானத்து குரைஷுன் தசூமு ஆஷூரா ஃபில் ஜாக ஜாகிரியா உடைய காலத்தில் குறைஷிகள் கூட ஆஷியர் ஆருடைய நோன்பு நோர்த்திருக்கிறாங்க வக்கான ரசுலுல்லாய் சல்லல்லாஹ் இஸ்லம் யசூமுஹு ரசுலுல்லாய் சல்லல்லாநிசலம் அவர்களும் நோன்பு நோர்த்திருக்கிறாங்க ஃபரம்மா ஹாஜரையில் மதீனா சாமஹு வாமரன் நாசபி சியாமிஹி ஆயிஷா நாஹி என்ன சொல்கிறாங்க பிரமானாஸ் அல்லாஹ் சிலம் அக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால அவர்களும் நோன்பு நோற்றார்கள் மக்களையும் நோன்பு நோர்க்க ஏவினார்கள் என்று ஐஷார் அலி அல்லாஹானகா சொல்றாங்க அப்போ பெருமானா சல்லல்லாஹலம் அவர்கள் ரமலானுடைய நோன்பை நோர்ப்பதற்கு முன்பாக ஆஷிராவுடைய நோன்பை தான் வச்சிருக்கிறாங்க பெருமானா சலல்லா அவர்கள் முதல்ல ஆஷிராவுடைய நோன்பை தான் வச்சிருக்கிறாங்க எவ்வளவு முக்கியமானது பாருங்க இன்னும் ஒன்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க ரான்ஜிரி ரெண்டு கடமையாச்சுலதான் கடமையாச்சு ஹிஜ்ரி தான் கடமையாச்சு அது கட்டாய கடமை ஆனால் அதுவரைக்கும் நோன்பு வாஜிபான கடமையான நோன்பாக இருந்துச்சு ஐஷார் அலி அல்லா இதை பற்றியும் சொல்கிறார்கள் ரமலானுடைய நோன்பு எப்ப கடமையாயிருச்சோ அப்ப சொன்னாங்க வஸல்லம் ஆஷிராவுடைய நோன்ப யாரு வைக்கிறதா இருந்தாலும் விடுறதா இருந்தா விட்டுக்கிருங்க அப்ப நஃபிலாக மாறிடுச்சு ரமலான் வருவதற்கு முன்பாக ஆஷிராவுடைய நோன்பு கடமையாக இருந்துச்சு இப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு நோன்பு பாருங்க அப்போ நாம இதில் கேர்லெஸ்ஸாக இருந்திடக்கூடாது இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹல்ல சூரா லுக்குமான்ல லுக்குமான் அலி சலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார் வழக்கது ஆ தீனா லுக்குமான் அல்ல ஹெக்குமத் நம்ம லுக்குமானுக்கு பெரிய நல்ல ஹெக்குமத்தை கொடுத்திருந்தோம் எப்படிப்பட்ட ஹிக்குமத் அனுஷ்குரில்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற ஹிக்குமத் அப்போ அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதுங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம் அல்லா ஜெயில் நோன்புகளில் இபாதத்துகளில் என்ன செய்வாங்கனாக்கா பேசிக் இன்டர்மீடியட் அட்வான்ஸ்னு சொல்றோம் இபாதத்துகளில் இபாதத்துல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முகஸ்துதி மற்றவங்களுக்காக வேண்டிய என்ன செய்வோம் இபாதத்துகளில் ஆரம்பத்தில் மற்றவங்க பார்க்கணும் மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி இது ஸ்டார்டிங் தான் இருக்கும் ரெண்டாவது தரம் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இறைவன்ட்ட கூலியை எதிர்பார்த்து செய்கிறது ரெண்டாவது ஸ்டேஜ் அல்லாட்டையா அல்லா சொருக்கத்துக்கு என் வாழ்க்கையில் எங்களுக்கு எதாக கொடு இது ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் இருக்கு இதான் ஹையஸ்ட் ஸ்டேஜ் இது என்னன்னாக்கா இஹ்லாஸ் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்து நாம் அல்லாவுக்காக வேண்டி செய்வது இஹ்லாஸ் பியோரா அல்லா ஜெல்ல பையனால சொல்றோம் ஒமா உமி அபுதுல்லா முஹலிசின் அல்லா இபாதத்துகளை இஹலாசா எதிர்பார்க்கிறான் ஆரம்பத்தில் முகஸ்துரிக்கு இருக்கலாம் அதற்கு பின்னால் எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஆனால் இபாதத்தில் ஒரு ஹையஸ்ட் அந்த ஸ்டேஜுக்கு என்ன சொன்னாக்கா எதையும் எதிர்பார்க்காமல் அதை ஹொக்கமாக்கள் சொல்றாங்க அது எதுக்குனாக்கா அல்லாஹருக்கு நன்றி செலுத்தும் விதமாக எந்த அமலை செய்கிறோமோ அமல்கள் அது மிக பெஸ்டானது அது மிக உயரியது ஆஷிராவுடைய நோன்பு இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி செய்யக்கூடிய நோன்பு மூசா அலைத்துசலாம் அவர்களையும் அவருடைய சஹாக்களையும் எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி அல்லா ஜெல்ல ஷானகோத்தாலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் ஈடேற்றம் கொடுத்தான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நபிமாரோடைய வாழ்க்கையிலும் ஆசிராவுடைய நிகழ்ந்திருக்குதுங்கிறாங்க ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சரி நமக்கான ஆசிராவுடைய நாள் நமக்குன்னு ஒரு ஆசீர்வுடைய நாள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் திக்கு தடுமாறி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அல்லா ஜல்ல ஷா தலை கை கொடுத்து தூக்கிய ஒரு நாள் இருக்கும் அந்த நாளை நாமும் ஆஷுரா என்று நினைத்து நாம் அதை சிறப்பிக்கலாம் நோன்பு வைத்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தலாம் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இபாதத்துகளில் மிகப்பெரிய இபாதத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற நோன்பு ரமலான் பரலான நோன்புகளை வைத்துட்டோம் பட் இந்த நோன்பு அதனால தான் பெருமானா சலல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நோன்பு இருக்கு இல்லையா ஒரு பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானது என்று பெருமானா சல்லாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் திருப்பி சொல்றாங்க ரமலானுக்கு பின்னால சிறப்பான நோன்பு ஷஹரு மகர் மஹர்ரத்தில் வைக்கக்கூடிய நோன்பு என்று பெருமானா சல்லா அலுலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய சிறப்பு இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহু அன்ഹു அவங்க கிட்ட ஆஷுராவுடைய நோன்பு பத்தி கேட்குறாங்க ஆஷுராவுடைய நோன்பை பத்தி சொல்லுங்களேன் அப்படினு அப்போ அவங்க சொல்றாங்க இப்னு அப்பாஸ் சொல்றாங்க மாலிம் சான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமா யௌமன் யத்லூபு ஃழலஹு அலா அல் அய்யாமில்ல அல் ஹாதிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நோன்பு நோற்று ஒரு நோன்பு வச்சு அந்த நாளில் அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு அவர்கள் அந்த நாளை அவ்வளவு சிறப்பித்து சொன்னது இந்த நாளை தவிர வேற எதையும் பார்க்கல அப்படின்னு இப்னோ அப்பாஸ் அதி அல்லாஹோ அனுபவங்கள் சொல்றாங்க எனவே கண்ணியத்திற்குரியவர்களே மிகச் சிறப்பிற்குரிய நாள் ஆஷுராவுடைய நாள் நம்ம இன்ஷா அல்லா என்ன சிவம் சனாக்கா வரக்கூடிய வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி இந்த ரெண்டு நாள்லையும் நாமளும் நோன்பு நோர்ப்போம் நமக்கு பிரியமானவர்களுக்கும் இன்ஷா அல்லா நோன்பு வைக்கிறதுக்கு இன்ஷால்லா என்கரேஜ் பண்ணுவோம் நம்ம நம்முடைய சேனலில் இன்ஷால்லா வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் இன்ஷால்லா இஃப்தார் லைஃப் மாதிரி இன்ஷால்லா நோன்பு நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால் நம்ம துவா செஞ்சுட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம ரமலான்ல செய்வோமா அது மாதிரி இஃப்தாரில் வந்து லைஃப் வச்சிருக்கிறோம் இன்ஷால்லா மேபி இன்ஷால்லா நோன்பு திறக்கிற நேரத்தில் நம்முடைய சேனலில் இன்ஷால்லா ஜாயின் பண்ணிக்கிறேங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله تعالى وبركاته